வணக்கம், சலாம் அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, பைபிளில் இயேசு நான் ஆண்டவர் என வணங்குங்கள் என்று எங்கே சொன்னார். இந்த கேள்விகளை பொதுவாக முஸ்லீம்கள் கேட்குறாங்க, இயேசு எங்கே வந்து நான் ஆண்டவர் கடவுள் என்னை வணங்குங்கன்னு சொன்னால் காட்டுங்க, உடனே நாங்கள் கிறிஸ்தவர்லாம் மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி சவால் விடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லி ஜம்மாத்தில் அவங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. நீங்கள் அதே முஸ்லீம்கள்கிட்ட போயிட்டு, சரி நீங்கள் வந்து இயேசுவானவர் மசி கிரைஸ்ட் அதாவது மேசியா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. குரானில் வந்து இயேசு நான் மசி அதாவது நான் மேசியா அப்படின்னு எங்கே சொன்னார்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள், காட்ட முடியாது. இயேசு வந்து அல்லாஹ்வுடைய வாக்கா, இஸ் இ த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு முஸ்லீம்கிட்ட கேளுங்க, ஆமாம் அப்படிம்பாங்க. குரானில் வந்து இயேசு வந்து நான் அல்லாவின் வாக்குன்னு எங்கே சொன்னார் காட்டுங்க அப்படி சொல்லுங்கள், மேலே எங்களையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அவளுக்கு பதில் சொல்ல தெரியாது. இயேசு வந்து மரியம் என்னும் கன்னிக்கு பிறந்தாரான்னு கேளுங்க, ஆமாம் அப்படிம்பாங்க. குரானில் இயேசு வந்து நான் மரியம் என்கிற கன்னிக்கு பிறந்தேன்னு சொன்னாரா காட்டுங்கன்னு சொல்லுங்கள், முழிப்பாங்க. எனவே இந்த மாதிரியான மடத்தனமான கேள்விக்கு வெளியே நாம் வர வேண்டும், இயல்பான நடைமுறைக்கு வர வேண்டும். நம்ம பைபிளிலிருந்து இந்த கேள்விக்கு பதில் காட்டினா அவர்களுடைய புருவங்கள் வந்து உயரலாம், ஆனால் குரான்லேருந்தே பதிலை காட்டினா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும்ல. முதல்ல பைபிளிலிருந்து பார்ப்போம். யோவான் 13:13, நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் அப்படின்னு எங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் ஆண்டவர்னு எங்கே சொன்னார் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அந்த தெளிவாக போட்டிருக்கல. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம போவோம். இது வந்து லூக்கா 20:41-44. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். இயேசு வந்து அங்கிருந்து யூதர்கள்ட்ட கேள்வி கேட்கிறார். தாவீது அதாவது முஸ்லீம் நேம் வந்து தாவூத் அப்படிங்கிறவர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்து குமாரனாகிய இயேசுக்கிட்ட பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷனை சொல்கிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, இங்கே கர்த்தர் யார் ஆண்டவர் யான்னு படத்தை பாருங்கள். தாவீது வந்து என் ஆண்டவர் என்று இயேசுவை சொல்கிறார். அப்போ இயேசு கேட்குறார், தாவீது என்னை ஆண்டவர்னு சொல்கிறான், அப்போ நான் எப்படி அவனுக்கு குமாரனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறார். இந்த முஸ்லீம் கேட்குறாங்க, இயேசு நான் ஆண்டவர்னு எங்கே சொன்னார்னு சொல்லி இங்கே இவ்வளவு தெளிவாக போட்டிருக்கு, உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. அடுத்தபடியாக யோவான் 20:28 ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு வந்து தரிசனமாகிறார், வந்து நிற்கிறார். அப்போ முதல் தடவை வந்தப்போ அங்கே தோமா இல்லை, ரெண்டாவது தடவை வீடு கூட்டியிருக்கு, எல்லாரும் 12 பேருமே இருக்காங்க, இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அப்போது தோமா சொல்கிறான் அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்றான். இயேசு வந்து அவனை வந்து கடிந்து கொள்ளவில்லை, என்ன நீ என்ன போய் ஆண்டவன் கூப்பிட்ற, என்ன போய் தேவன் சொல்கிற, அங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவனை திருத்தலை. நீ என்னை கண்டதால் நம்புகிறாயா அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறார். ஸோ இங்கே வந்து தோமா வந்து இயேசு வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கூப்பிட்றான். மார்க்கு 2:28 வந்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், ஆகையால் மனுஷகுமாரன், இயேசு வந்து தன்னை வந்து மனுஷகுமாரன் தான் அநேக திடங்களில் தன்னை அடையாளப்படுத்துகிறார். அதனால் சொல்லுகிறார், ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். இங்கே தெளிவாக சொல்கிறார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளில் வந்துட்டு ஒன்று வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனால தான் இங்கே ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார், மனுஷகுமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தபடியாக யோவான் 8:58 இயேசு வந்து, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் படிக்கும்போது பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம், அந்த இடத்துல ஐ ஆம் இருக்கிறவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமத்திலேருந்து வருகிறது. அங்கே வந்துட்டு தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லுவாயாக என்றார். தேவன் தன்னை இருக்கிறேன் என்று பெயர் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இயேசு வந்து சொல்கிறார், நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிறேன் என்பவர் தான் என்று அங்கே தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அடுத்தபடியாக நாம் குரானுக்கு செல்லுவோம். குரானில் 57வது 3வது வசனத்தில், முந்தியவனும் அவனே
பிந்தியவனும் அவனே, பகிரங்கமானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே. மேலும் அவன் அனைத்து பொருள்களையும் நன்கறிந்தவன். குரானில் வந்துட்டு முந்தினவரும் பிந்தினவரும் யாருன்னு பார்த்தாக்க கடவுளுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிளில் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 17:17-18 வசனத்தில் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் யோவானுக்கு பத்மத்தீவில் தரிசனமாகும் போது பேசுகிறார். இப்படியாக அவனிடம் யோவான் சொல்கிறார், என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு பேசுகிறாருங்க. அதாவது குரானில் வந்து முந்தினவனும் பிந்தினவனும் யாருன்னா கடவுள். இயேசு சொல்கிறார், நான் தான்ப்பா அந்த முந்தினவர், நான் தான்ப்பா அந்த பிந்தினவரும், நான் மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். குரானில் இயேசு சிலுவையில் அறையவே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கிறாங்க. வரலாறுல எல்லா புத்தகங்களும் சொல்லுது வந்துட்டு இயேசு சிலுவையில் மரித்தார்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பொய்யை குரானில் போட்டிருக்காங்க. இயேசுவே சொல்கிறார், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கு. இப்போ முஸ்லீம்கள்லாம் பரலோகம் போகணும்னா நீங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போக வரணும். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த சாவி திறவுகோள்கள் அதிகாரம் உள்ளது, வேறு வழி இல்லை. அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசு உயிரோடுக்கும்போது சொன்னார். இங்கே மீண்டும் சொல்கிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஆண்டு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்தபடியாக குரான் 9:31 இப்படியா போட்டிருக்கு, தே ஹவ் டேக்கன் த ஸ்கிரைப்ஸ் அண்ட் த மாங்ஸ் அஸ் லார்ட்ஸ் பிசைட்ஸ் அல்லாஹ் அண்ட் ஆல்சோ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழில் வந்துட்டு அல்லாவையும் மேசியாவையும் தவிர அவர்கள் தங்கள் எழுத்தாளர்களையும் பாதிரிகளையும் தெய்வங்களாக்கி கொண்டுள்ளனர் அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க. இதில் என்னன்னா யோசிக்காமே வந்துருச்சு, உண்மை வெளியே வந்துருச்சு. ஏன்னா பைபிள் வந்து அவர் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அப்படியே போட்டார், பிதாவும் குமாரனும் அப்படிங்கிற மாதிரி அல்லாவையும் மேசியாவையும் தவிர வேறு யாரும் நீங்கள் வணங்கக்கூடாதுங்கிற மாதிரி போட்டாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கடவுள் அப்படின்னு சொல்லி குரான்லேயே போயிடுச்சு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் நம்பாட்டி இந்த கீழே கூடிய அந்த அரபிக் டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், அப்படியே தான் வரும். அடுத்தபடியாக 10:33 யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். எனவே இங்கே இயேசு தன்னைத்தானே தேவன் என்று சொன்னார், அதனால தான் யூதர்கள் அங்கே கல்லறிய பார்த்தார்கள் என்பதை உங்களுக்கு இங்கு நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். அடுத்தபடியாக யோவான் 17:21 வந்துட்டு இயேசு சொல்கிறார், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல என்று அந்த வசனம் போகிறது. அது எப்படி பிதாவுக்குள்ளே குமாரனும் குமாரனுக்குள்ளே பிதாவும் இருக்க முடியும்? அப்படியானால் இயேசு வந்து அங்கே வந்து கடவுளாக இருக்கிறதுனாலே தான் அவருக்கு சமமாக இருக்க முடியும். அப்பொழுது தான் பிதாவிலே குமாரனும் குமாரனிலே பிதாவும் இருக்க முடியும். மேலும் யோவான் 10:30 சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வசனங்களை பார்த்த பிறகாவது இஸ்லாமியர்கள் இயேசுவை நம்ப வேண்டும். ஏனென்றால் அவரின்றி ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி போட்டாங்க தெளிவாக. அவர் இல்லாமல் ரட்சிப்பே இல்லை, இயேசு தான் பரலோகம் போகிறதுக்கு ஒரே வழி. இஸ்லாமியர்கள் தெரியாமல் பாவம் உண்மையுமா உத்தமமா எல்லாம் பின்பற்றுறாங்க, ஆனால் அது படிக்காமலே பின்பற்றுறதுனால அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிவதில்லை. எனவே அல்லாஹ் என்பவர் ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்பட்டு குரானில் போடப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அல்லாஹ் என்பவர் கடவுள் அல்ல, முகமது என்பவர் தீர்க்கதரிசியும் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நன்றி, வணக்கம், சலாம் அலைக்கும்.